வணக்கம். இந்த ஒரு மழை சீசனில் வந்து இந்த டைமில் ஒரு சுட சுட ஏதாவது ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்காக நான் வந்து ஒரு டிஷ், அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஸ்நாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா, ஐ திங்க் இந்த ஸ்நாக்ஸு வந்து நான் பார்த்த ஒரு ரெசிபியில் கூட இது கொஞ்சம் யாரும் பண்ணதில்லைன்னு தான் நினைக்கிறேன், பட் தெரியல. இது நான் வந்து எங்களுடைய எனக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோடய கரியர், அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் என்னை வந்து இன்வைட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமில் அந்த குக்கிங் இதில் கூப்பிட்டு பண்ணாங்க. ஸோ அப்போது நான் இந்த டிஷ்ஷு வந்து நான் செஞ்சு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து இதில் வந்து நிறைய நான் இன்க்ரீடியன்ஸ் முக்கியமாக எடுத்துகிட்டு இதை வந்து ஆக்சுவலாக வந்து சௌச்சவ் சௌச்சவ் வந்து நிறைய கூட்டு பண்ணியிருக்காங்க, பொரியல் இருக்குது, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் உங்களுக்காக சௌச்சவ் வடை செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சௌச்சவ் வடையும் அதுக்கப்புறம் ஒரு அழகான அதுக்கு ஆட்டாக வந்து ஒரு மசாலா டீ, இது ரெண்டு தான் வந்து உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஒரு மழை காலத்தில் நம்ம அழகாக இளையராஜா சாங் போட்டு கேட்டுட்டு இந்த ஒரு வடையும் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா ஐ திங்க் இட்ஸ் எவ்வளோ நமக்கு எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ ஒரு இதாக கூட ஐ திங்க் இட்ஸ் கோ ஆன். ஸோ வாங்க அந்த டிஷ்ஷோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அவங்கக்கிட்ட நான் வந்து காட்டுறேன் பாருங்க. அந்த சௌச்சவ் வடைக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சது ஒரு 200 கிராம் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hours முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ அத்தனையாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையானது வந்து ஆனியன் வந்து 2 எடுத்திருக்கேன், சௌச்சவ் வந்து 1/2 piece வந்து எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 எடுத்துருக்கேன், அதாவது மெலிசா இருக்கிறது நான் 3 எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அப்புறம் தேவையான உப்பு எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான், ஆஸ் யூஷுவல் மசாலா வடை இது தான், பட் அது கூட நம்ம சௌச்சவ் சேர்க்க போகிறோம். சௌச்சவ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி எதாவது நம்ம வந்து இப்போது வித்தியாசமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்றத விட நம்ம எது நல்லது ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களாக இருக்கும் அதை நம்ம பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸில் ஆட் பண்ணி நம்ம போட்டோம்னா அது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது ஈஸியாக போய் சேர்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். ஹெல்த்தியான விஷயத்தை நம்ம எப்படி கன்வே பண்ணுறோன்றதான். ஸோ அதுதான் இப்போது நான் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கடலைப்பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை நான் வந்து இப்போ போட்டு, நான் இது கூடவே வந்து இந்த புதினாவும் நான் லைட், ஏன்னா இதுவே நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன், இது கூட வந்து ஆக்சுவலாக நான் கொஞ்சோண்டு ரவை சேர்ப்பேன். ஏன்னா வந்து நம்ம இந்த சௌச்சவ் வந்து ஆல்ரெடி அந்த நீரோட கொஞ்சம் இருக்கும், கண்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து தண்ணியாக இருந்தால் அப்புறம் வடை சுடும் போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் இழுக்காது. ஸோ அதுக்காக கொஞ்சோண்டு தேவையான ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் ரவை சேர்ப்பேன். ஸோ இப்போ வந்து நான் இது வந்து இது கூட இப்போ இதை வந்து நான் மிக்சியில் இது பண்ணிவிட்டு இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் இது மாவு அரைச்சோன்னா அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம வந்து ஆனியன் எல்லாத்தையுமே சாப்ஸ் பண்ணி அப்புறம் இந்த சௌச்சவ் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. ஏன்னா இதை பாருங்க, இப்போவே உங்களுக்கு தெரியுதா தண்ணி வந்து அதே கொஞ்சம் போக போக அப்படி தண்ணி நீத்துரும். ஸோ அதனால் நம்ம அதுக்காக தான் இப்போது 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நமக்கு, 2 ஸ்பூன் வந்து ரவை சேர்த்து
இது நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு ஒரு 5 minutes அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடணும். ஏன்னா அந்த ரவா வந்து அந்த மாவோடு சேர்த்து கொஞ்சம் இருப்பாக இருக்கும். மூடி வச்சிருக்கேன். அதுக்குள்ளே மசாலா டீக்காக நான் வந்து மெயினாக வந்து தனியா எடுத்திருக்கேன், அப்புறம் இஞ்சி, அப்புறம் ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு. இதெல்லாம் வந்து இப்போது இப்போவே நசுக்கி நம்ம வந்து பால் சூடு பண்ணி இப்போ நம்ம பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா வடை வந்து சூடாக ரெடி பண்ணவும் இந்த டீ வந்து சாப்பிடும்போது ஒரு பிஞ்ச் வடை நம்ம டீ கூட காம்பினேஷனில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போது ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வடையை எடுத்து எடுக்க போகிறோம். சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி பாலும் வச்சுட்டு நான் டீ வந்து அதுக்கான ஏற்பாடும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வடையை எடுத்து தட்டி போகிறோம். இப்போ வந்து வடை மாவு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக கொஞ்சம் நீர்த்து போனது வந்து, அதாவது கொஞ்சம் நீங்கள் வச்சாலுமே வந்து கொஞ்சம் தண்ணியோட இது வந்து கொஞ்சமாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கையில் பண்ணும்போது ஜஸ்ட் இது வந்து கொஞ்சம் இது மாதிரி பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் இதை போட்டுடணும். வடையிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அதை கன்வே பண்ணுறோன்றதாக இருக்குது. இதில் கேரட் போடலாம், பீட்ரூட் வந்து கலர் மாறிடும், ஸோ அதனால் வந்து இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆழ்வழி கிழங்கு இருக்குங்க, அதில் வடை செய்யலாம். நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. நமக்கான பொதுவாக வாழைப்பு வடை நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆழ்வழி அந்த கிழங்கு வடை வந்து ரொம்ப நல்லா கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணி நீங்கள் வந்து ஆஸ்டிஸ் இதே இன்க்ரீடியன்ஸ் தான், பட்டு கூட வந்து கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க கொஞ்சம் அந்த இது இது பண்ணுறதுக்காக. இல்லைனாலும் வேண்டாம்னா நீங்கள் வெறும் அதுவே கிறிஸ்பியாக இருக்கும் அந்த இதுவே. ஸோ அப்படியே நீங்கள் அந்த கடல மாவு வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரைச்சி நீங்கள் அந்த ஆழ்வழி கிழங்கு ஸ்க்ராப் பண்ணி போட்டு அசிட்டிஸ் இன்க்ரீடியன்ஸ் கூட வந்து எடுத்து பூண்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே புதினா போட்டுக்கலாமல் கொத்தமல்லி போடலை. ஸோ அந்த மாதிரி போட்டால் கூட உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எனக்கு வந்து அது கிழங்கு அந்த கிடச்சி நானுமே உங்களுக்கு என்னுடைய விதையில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதுமாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வடையிலே இருக்குது. நம்ம வந்து ஒரே ஒரு வரை தான் நம்ம எப்பவுமே வந்து இருக்காங்க. பட் நிறைய பேருக்கு வாழைப்பு வடைகளுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து கொஞ்சம் நான் இப்போவே சொல்லிட்டேன், அந்த சவு சவு வந்து அந்த நீரோட இது அது எதுவுமே வந்து உருவாகும். ஸோ அது கூட்டு இன்னும் பொரியல் சம்மந்தமாக பண்ணுறதுனால அப்படி இருக்கும். பட் நீங்கள் உடனே வந்து வியூ எப்படி வர்றது அப்படின்னு யோசிக்காதீங்க, அழகாக வரும். நீங்கள் என்னென்னா எல்லாமே கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ரவை உங்களுக்கு சப்போஸ் ரவை வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டியது நீங்கள் உங்களுடைய மாவோட இது தான் சேர்த்து போட்டு பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சது இதை ஊரில் போட்டுருந்தோம். சுகரும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. சவ் சவ் வடை, அது வந்து இது கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணணும். எதுக்காகனா அந்த இது கொஞ்சம் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இது பண்ண வேண்டியதுதான். பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ மசாலா டீயும் ரெடி ஆகிட்ருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இது எப்படி வந்திருக்குன்றது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுச்சோ வடை மசாலா டீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன்.
ஸோ ப்ளீஸ் விட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய சேனல் கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நாளைக்கு கூட வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு மழை காலத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் உங்களுக்காக நான் போடலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கிட்டே வந்து சந்திக்கும் முறை இப்போ உங்கள் கிட்டே வந்து டாட்டா பாபி சொல்கிற மாதிரி வந்துச்சு. சி யூ, பை பை.